வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இந்த உலகில் இரண்டு விதமான மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று பணத்தை தேடுபவர்கள், இன்னொன்று பணம் தங்களை வந்து சேருவதற்கான தகுதியை மட்டும் வளர்த்தி கொள்ளக்கூடியவர்கள். இந்த பணத்தை மட்டும் தேடுபவர்கள் தேடி தேடி ஓய்ந்து விடுகிறார்கள். அவர்கள் தேடி தேடி ஓய்வடைந்து விடுகிறார்கள், களைப்படைந்து விடுகிறார்கள். இன்னும் சற்று சொல்லப்போனால் அது எட்டிய தூரம் இல்லாமல் இவர்களுடைய அடைவு எல்லைக்கு அப்பால் எட்டிய தூரம் இல்லாமல் இவர்களை விட்டு நாட் ரீச்சபிள் என்ற ஏரியாவுக்கு பணம் சென்று விடுகிறது. முடிவில் இவர்கள் தங்களுடைய தகுதியை வளர்த்தாதான் காரணம் என்று புரிவதை விட, இவர்களெல்லாம் என்னை ஏமாற்றி விட்டார்கள், நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை, இந்த கிடைக்காததற்கு காரணம் அவர்கள்தான் என்று அனுதினமும் அவர்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் குறைகூறி கொண்டு அதிலேயே தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய தவறுகள் எல்லாம் சரியானது என்று தனக்குள்ளே வாதிட்டு கொண்டு இவர்களுக்கு இடையில் யார் வந்தாலும் அவர்களையும் இவர்கள் தன்னுடைய எதிரியாக நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இதனுடைய விளைவு பண விரக்தி, மன விரக்தி, வாழ்க்கை விரக்தியாக மாறிவிடுகிறது. ஆனால் இரண்டாம் தர மனிதர்கள் தங்களுக்கு பணம் வேண்டும் என்பதை விட அந்த பணத்தை பெறுவதற்கு தகுதிகள் என்ன வேண்டும் என்று தகுதியை மட்டுமே சேர்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த தகுதி பணத்தை உருவாக்கிவிடும். அதுதான் பணத்தகுதியை உருவாக்குதல், பணம் பெறுவதற்கான தகுதியை உருவாக்குதல். இந்த உலகம், பிரபஞ்சம் இரண்டுமே ஒரு முக்கிய நிகழ்வடிப்படையில், கருத்து கோட்பாட்டு அடிப்படையில் இயங்குகிறது. விதை போட்டால் மட்டுமே விளைவிக்கப்படும், இதுவே நிலத்தினுடைய நியதி. அதேபோல் மரம் இருந்தால் மழை வரும், மலைக்கும் மரத்துக்கும் இடையில் மேகம் தோன்றும், மேகம் தேவை. இப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகம் ரேஷனல் என்று சொல்லக்கூடிய நியாயத்தன்மை அடிப்படையில் இயங்குகிறது. நண்பர்களே, எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மணி கிளினிக் என்கின்ற ஒரு உளவியல் சார்ந்த செயல் அமைப்பு முறையை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து வந்தது யூடியூப் சேனல் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். ஆகவே பணத்தை ஈர்ப்பதற்கு செயலை பெருக்க வேண்டும், செயலை தகுதியுள்ள செயலாக மாற்றுவதற்கு செயல் நிபுணர்களுடைய ஆலோசனை தேவை. இதை முறைப்படுத்தினாலே பணம் என்கின்ற செல்வ நிலை உங்களை வந்து சேர்ந்தடையும். இதை விடுத்துத்தான் பணத்துக்கு பெறுவதற்குண்டான செயல் விளைவை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக பலர் பணத்தை பெறுவதற்கு பணத்தை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு கடனாளியாக மாறுகின்றனர். பணத்தை பெறுவதற்கு பண முதலீடு தேவையில்லை, உழைப்பை முதலீடுதான் தேவை. உழைப்பை முதலீடாக போடாமல் பணத்தை முதலீடாக போட்டவர்கள்தான் கடனாளிகளாக மாறிவிடுகின்றனர். அவர்கள் கடன்பட்டதற்குண்டான காரணம் பணப்பற்றாக்குறை என்று அதன் மீது குறை சொல்கிறாரே தவிர உழைப்பு பற்றாக்குறை என்று உணர்வதில்லை. அதேபோல் உங்களுக்கு பணம் எவ்வளவு வந்தாலும் அந்த பணம் உங்களுடையது என்று நினைக்கும் பொழுது அது உங்களுக்குள் இருக்கும், ஆனால் பயனற்று போய்விடும். ஆக பணத்தை பயன்படுத்த வேண்டும். அதேபோல் பணம் வந்து உங்களிடத்தில் அது தங்கவில்லை, பணம் வந்தவுடன் உடனடியே பந்து போல சென்று விடுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு முக்கிய வாழ்வியல் கோட்பாடு உள்ளது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்
அழுகிய நிலையில் இருந்தால் அந்த பொருள் ஒவ்வொரு நாட்களும் கூட தாங்காது, அது தன்னைத்தானே அழித்துவிடும். அதேபோல் பணம் என்கின்ற ஒரு செல்வ நிலை உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்றதாகவும் உழைப்பின் மூலமாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த பொருள் உங்களிடத்தில் நீடித்து நிலைத்து நிற்கும், அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும். பணத்தை நீங்கள் பெறுவதற்கு தகுதி வளர்த்து கொள்ள வேண்டும். பணம் வந்துவிட்டால் அந்த பணத்தை முறையான முறையில் தேவையுள்ளவர்களுக்கு, நாம் தேவையை நம்முடைய தேவையை நிறைவேற்றுவர்களுக்கு அதை பங்கிட வேண்டும். அதை விடுத்து என்னுடையதான் இந்த பணம் என்று நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அதை சிறைப்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக பயனற்று போய்விடும். ஆகவே பண விதிகளை புரிந்து கொள்வோம். பணத்தை பெறுவதற்கு தகுதியை வளர்த்து கொள்வோம். பணத்தை முறையாக செலவு செய்வதற்கு சரியான பங்கீட்டு முறைகளை அறிந்து கொள்வோம். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Mindset Knowledge.